அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி பொதுவா ஏதாவது ஒரு நாள் வருஷத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு நாளாக இருக்குங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க தான் செய்யும் அப்படியே இந்த வருஷத்துல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நாளைக்கு வர இருக்கு இந்த நாள்ல நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் என்ன செய்தா உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அது இந்த ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது சிவன் பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த நாளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க ஏன்னா இந்த நாள் அவங்களுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுடைய கடவுளுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷமா இந்த நாளை கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்க ஆனால் நம்மள மாதிரி இருக்க சாமானிய மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிறதும் இந்த நாள்ல நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அது மாதிரி நாளைக்கு வரப்போகிற இந்த முக்கியமான நாளில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்தால் நமக்கு அருள் கிடைக்கும் கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழு சாப்பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் புதன் உரிய ராசியான மிதுன ராசியில் பிரவேசிக்கிற மாதத்தை தான் ஆணி மாதம் அப்படின்னு சொல்கிறோங்க பொதுவாக தெய்வீகமான ஆடி மாதத்திற்கு முன்பாக வரதாலேயே ஆணி மாதத்தில் பல முக்கிய தெய்வீக விழாக்கள் நடக்கிறது வழக்கம் தான் பல கோவில்கள்லேயும் விழாக்கள் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்கு இந்த வருஷம் லாக்டவுன் அப்படிங்கிறதால கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அது நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய ஆணி உத்தரம் திருவிழா நடக்கும் தெரிஞ்சி மாதத்தில் வளர்பிறை பிரதோஷ தினமும் சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த மாதிரியான பிரதோஷ தினங்கள் அப்படிங்கிறது சிவபெருமானுக்குரிய ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இது சிவபெருமானுக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாதுங்க அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கு உகந்த ஒரு நாள் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி மாத வளர்ப்பிரை பிரதோஷ தினத்துல சிவபெருமானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நீங்கள் சிவபெருமானை எந்த அளவுக்கு இன்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் நந்திதேவரை வணங்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம பொதுவாக எல்லா சிவன் கோவில்கள்லையும் பார்த்துருப்போம் சிவனுக்கு நேர் எதிர்த்தாப்பில் வந்து ஒரு நந்தி வந்து இருப்பார் நந்திக்கிட்ட போய் நம்ம ஏதாவது சொல்லணும்னா அவருடைய காதலை சொல்லுவோம் அது நிறைவேறும் அப்படின்னா சொல்லுவாங்க நந்தி தேவர் அந்த சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட சொல்லி அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு வந்து ஒரு கதை கூட சொல்லப்பட்டிருக்கு நம்ம பாட்டி தாத்தாலாம் நமக்கு அந்த மாதிரி ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க முதல்ல நம்ம எப்போவுமே சிவன் கோவிலுக்கு போனால் வணங்குறது நந்தி தேவரா தாங்க இருக்கும் அதுக்கப்புறமா தான் நம்ம மூலவர் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம் முதல்ல நம்ம பார்க்குறது தேவர் தான் அதன்படி தான் நந்தி தேவருக்கான ஒரு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா அவர் வந்து சிவபெருமானுடைய ஒரு வாகனமாக இருந்திருக்காரு தவிர அவருக்கு ஒரு காவலன்னு கூட அவரை சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய அவருக்கான ஒரு முக்கிய நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்கள் நந்தி தேவரை வணங்கினாலே சிவபெருமானை வணங்கினத்துக்குரிய ஒரு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஷ விசேஷங்கள் நிறையவே இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரத அனைத்து தினங்களுமே தெய்வ வழிபாட்டுக்கு விரதம் மேற்கொள்ள ஏற்ற ஒரு நாளாக இருக்குங்க மற்ற மாதங்களில் வரும் பிரதோஷ தினங்களை காட்டிலும் சுபகாரியங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வர வளர்ப்பிரை பிரதோஷ தினத்தில் சிவபெருமான முறைப்படி வணங்கி வழிபடவங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான பேர்களும் கிடைக்கும்னும் இறுதியாக சிவனை கலக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆணி மாத வளர்ப்பிரை பிரதோஷ தினம் அன்னைக்கு காலையில்

அதுக்கப்புறமா நந்திதேவரையும் சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு பன்னீர் பால் தேன் தயிர் மாதிரியான அபிஷேக பொருட்களை நீங்க தானமாக தந்து பிரதோஷ வேலையில பூஜையில நந்திதேவர் மற்றும் சிவபெருமான் பார்வதி தேவியை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரிய திசை நடப்பவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையில வர பிரதோஷ தினத்தில் சிவன் கோவிலுக்கு போய் வழிபடுறது மூலியமா நற்பலங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு வியாழக்கிழமை வரப்போற இந்த ஒரு முக்கியமான பிரதோஷம் அப்படிங்கிற

சூழ்நிலை உண்டாகுமா குழந்தைகளுக்கு கல்வி கற்பதில் ஏற்பட்டிருந்த மந்த நிலை நீங்கி சிறப்பாக கல்வி கற்பாங்கன்னும் கர்ம வினைகளுக்கும் பூர்வ ஜென்ம பாவ வினைகளும் நீங்கும் அப்படின்னும் திடீர் ஏற்படாமல் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் மரண பயம் அறவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதுதான் ஒரு பிரதோஷ தினத்தில் நாம் எப்படி சிவபெருமானையும் நந்திதேவரையும் வணங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் மறக்காமல் நாளைக்கு மாலை நாலு மணியிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குது இந்த ரெண்டு மணி நேரத்தில் மேக்ஸிமம் நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் அப்படியே செலவு பண்ண போறதில்லை ஒரு முப்பது தான் செலவு பண்ணுவோம் அந்த முப்பது நிமிஷமாவது நீங்கள் செலவு பண்ணி சிவபெருமானை உங்கள் மனதார நினைத்து வழிபடும் அவருடைய அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஆணி மாத ஏகாதசி ஆணி மாத ஏக ஏகாதசி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வருது வைகுண்ட ஏகாதசி தான் ஆனால் ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியிலையும் பல நன்மைகள் பல முக்கிய அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏகாதசிக்கு அடுத்த நாள்லேயே இந்த பிரதோஷம் வர்றது மேலும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த ரெண்டு மாதந்தோறும் வரக்கூடிய ரெண்டு ஏகாதசி அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக வரும் இல்லையா தேய்ப்பிரை வளர்ப்பிறை அப்படின்னு ரெண்டுலேயுமே வரும் ஆனால் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி பலன்கள் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டு நாட்களுமே சிவனுக்குரிய நாட்கள் தான் நந்திதேவருக்குரிய நாட்கள் தான் இந்த ரெண்டு நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த பலன்களுடைய அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்ல வித்தியாசம் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா கடவுள் எப்போவுமே வித்தியாசம் பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அருளையும் ஒரே மாதிரியான பேர்களையும் புண்ணியங்களையும் அவர் தருவார் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் நாளைக்கு இந்த ரெண்டு செலவு செய்து உங்களுடைய மனதார சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஆசை உங்களுக்கு இதனால நிறைய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிரதோஷ தினம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக அந்த நாளில் ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அதனால தான் இப்படி ஒரு சிறப்பு இந்த நாளுக்கு இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தோணுங்க இந்த கதை வந்து பிறந்த பிரதோஷம் பிறந்த கதை அப்படிங்கிறது எப்படி திறந்திருக்கு அப்படின்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இதில் ரெண்டு தரப்புலேயும் பலர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அசுரர் தரப்பில் இறந்தவங்க மட்டும் மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லப்படுறாரு இவருக்கு உபதேசம் செய்த மந்திரத்தால் அவங்க மீண்டும் உயிர்பெற்று வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது போல மரம் ஒரு வாழ்வை பெறணும் அப்படின்னு தேவர்கள் ஆசைப்பட்டிருக்காங்க உடனடியாக பிரம்மன் கிட்ட போய் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அவர் அவர்களை திருமாலிடம் கூட்டிட்டு போறாரு திருமாலோ திருப்பார் கடலை கடைந்து அதில் கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை உண்டா மரணமின்றி இளமையோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் அதனால தேவர்களும் ரொம்பவே ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகிட்டு அந்த விதத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எப்படி எங்களால் முடியும் நாங்கள் பலம் குறைந்தவங்களாச்சே அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறாருங்க உங்களால் தான் பார்க்கடலை கடைய முடியாது ஆனால் அசுரர்களுடைய உதவிக்கு கூப்பிடுங்க அவங்களால கண்டிப்பாக நீங்கள் அதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அமிர்தத்தில் பங்கு தருவதாக கூறி அழைத்தா அவங்க கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க அதே மாதிரி தேவர்களும் அசுரர்களை அழைத்திருக்காங்க அசுரர்களும் சாகாத்தன்மை பெற அந்த அற்புத அமிர்தத்தை தேவர்களின் கைக்கு கிடைத்து கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடையும் அமிர்தம் கிடைத்தவுடன் தாங்களே அதை தட்டி செல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம் ஒரு தசமி தினத்தில் மந்திரகிரி அப்படிங்கிற மலையை மத்தாவும் வாசுகி அப்படிங்கிற பாம்பை கயிறாகவும் கொண்டு பாற்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க இப்படி கடையும் போது அங்கேருந்து முக்கியமாக முதல்ல அமிர்தம் வல்ல ஒரு விஷம் தான் வந்திருக்கு அந்த விஷத்தை உடனடியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிவபெருமான் கிட்ட போய் சொன்னதும் சிவபெருமான் அந்த விஷத்தை குடிச்சிட்டாரு குடிச்சதும் அவருடைய உடம்புக்குள்ள அந்த விஷம் போகக்கூடாது அப்படி அப்படின்னு பார்வதி அம்மன் வந்து அவங்களுடைய கழுத்தில் கை வச்சு பிடிச்சிட்டாங்களாம் அந்த விஷம் வந்து கழுத்திலேயே தங்கிடுச்சு சொல்லப்படுதுங்க இந்த விஷத்தால் அவருக்கு நீலகண்டன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு இப்படி இவரு விஷந்தான் நாம பிரதோஷம் அப்படின்னு கொண்டாடுறோம் இதுதான் பிரதோஷம் உருவானத்துக்கான ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கதையை பற்றி தெரியுமா இல்லை நீங்கள் வந்து இந்த பிரதோஷத்தில் விரதம் எப்படி இருப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி